தூய மத்தேயு 15:28 இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது. நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. அறிவு பொருள் வளர்ச்சி எதை காட்டிலும் நம்பிக்கை ஒருவருக்கு மிக முக்கியமானது. நம்பிக்கை எனும் உணர்வு அல்லது சக்தி அவரிலும் அடுத்தவரிலும் அதிசயங்களை நிகழ்த்தும். கடவுளையும் திரும்பி பார்க்க வைத்தது கனானிய பெண்ணின் நம்பிக்கை. நம்பிக்கையில்லா மனிதன் ஓட்டை விழுந்த பானை போன்றவன். எவ்வளவு திறமை ஆற்றல் இருந்தாலும் அதனால் அவனால் எதையும் சாதிக்க முடியாது. தன்னிடம் இருப்பதை உணராது பிறரிடம் கையேந்துபவராகவே இருப்பர். நம்பிக்கை என்பது என்னால் முடியும் என்றோ இது கிடைக்கும் என்றோ வெறுமனே நம்புவது அல்ல. மாறாக ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் இறையாற்றலை உணர்வது நம்புவது. அவ்வாற்றல் என்னில் செயல்படும் என்று உறுதியாய் விசுவசிப்பது. உழைப்பும் முயற்சியும் அவசியம்தான். அதனினும் தனக்குள் இருக்கும் இறை ஆற்றலே அனைத்தையும் செய்து முடிக்கும் என உறுதியாய் நம்பி அவ்வாற்றலோடு தன்னை இணைத்து கொண்டால் கொடி மரமோடு இணைந்து பலம் பெறுவது போல மனிதன் இறைவனோடு இணைந்து பலம் பெறுவான். நாமஜபம். இயேசுவே, என்னுள் இருக்கும் இறையாற்றலை உணரும் ஞானம் தாரும். இயேசுவே, என்னுள் இருக்கும் இறையாற்றலை உணரும் ஞானம் தாரும்.